ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸு ஒரு ரூமுக்கு பதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறதுக்கு காரைக்குடி செட்டிநாடுல இருக்கிற அந்த ஆத்தங்குடி ஊருக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அரண்மனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் நிறைய படம் ஷூட்டிங்கெலாம் இந்த அரண்மனையில் எடுத்துருக்காங்க இதனோட உரிமையாளர் வந்து ஏவிஎம் ராமசாமி அப்படின்றாங்க இந்த வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கஜலக்ஷ்மி இருக்கும் நுழைவாயிலேயே அதை வந்து ரெண்டு பக்கமும் பிரிட்டிஷ்காரர்கள் தாங்கி பிடிக்கிற மாதிரி இந்த அரண்மனையில் வந்து ஆத்தங்குடி அரண்மனையில் இந்தோ ஐரோப்பிய தொடுதலில் அந்த உள்ளர இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கலர் கலர் வந்து ரொம்ப டைல்ஸு கூலாக இருக்கும் ரொம்ப செலவு பண்ணி பர்மா தேக்கு கண்ணாடி இப்படி அமைக்கப்பட்ட அந்த அரண்மனைக்கு வந்து என்ட்ரி ஃபீ ஐம்பது ரூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி வாங்குகிறாங்க உள்ளே உடனே வெளிப்புற விராண்டாக இருக்கும் இந்த ஹாலில் தான் வந்து ரென் நிறைய படங்களில் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க இந்த ஆத்தங்குடி அரண்மனையில் வந்து இந்த ரெண்டு விழி ரெண்டு விழி அப்படிங்கிற பாட்டு வந்து அஜித்து த்ரிஷா பாடின பாட்டு எடுத்திருக்காங்க அப்புறம் சண்டை கோழி படத்துலேயும் இந்த பாட்டு இங்கே எடுத்திருக்காங்க நாங்களும் இங்கே போய் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் வெளிப்புற விராண்டா வந்து நல்ல எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான் அலங்கரிக்கப்பட்டு தான் இருக்குது இது மேலே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அலங்காரம் அமைஞ்சு ஒவ்வொன்றையும் மத்திய பர்மா தேக்கு மரக்கதவு அது மாதிரி மயில் மலர்களால் சூழப்பட்டு இருக்கிற மாதிரி மயில் அமைப்பு நிறைய பிரமிப்பாக இருக்குது அழகிய நுழைவாயில் இந்த வந்து அரண்மனை வந்து ஐரோப்பிய மற்றும் வந்து ஆசிய கலையோட கலவையாக இருக்குது நுழைவாயிலில் வந்து உட்புறங்கள் பிரிட்டிஷு அது மாதிரி அவங்களுடைய செல்வாக்கினுடைய இதெல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம் பெல்ஜியம் கண்ணாடி ஜன்னல்கள் தரையிலையும் பர்மா தேக்கு மரத்தூண்கள் மற்றும் கதவு சுற்றி வண்ணங்களால் கேலிடோஸ்கோப்பை அது மாதிரி உருவாக்கியிருக்காங்க இந்த இந்த வெராண்டாலெலாம் நடந்து போகிற ரொம்ப அருமையாக இருந்தது இது வந்து இதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இந்த ஆத்தங்குடி டைல்ஸில் கலர் கலராக இந்த அந்த வெராண்டா ஹாலில் வந்து தண்ணிலாம் போகிறதுக்கு உண்டான பாதை ரொம்ப நல்லா அமைச்சிருக்குறாங்க இதே மாதிரி ஆத்தங்குடு டைல்ஸுக்கு வந்து இங்க வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த தண்ணியெல்லாம் கீழே போற மாதிரி இதே மாதிரி இருக்கிற ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து இன்னும் சில ஊரில் அரிமளம் கண்டனூர் காரைக்குடி கடியாப்பட்டி காணாடு காத்தம் கோட்டையூர் சோ கோனாபட்டு சிறுகுடல்பட்டி தேவக்கோட்டை பள்ளத்தூர் புதுவையல் ராங்கியம் ராயபுரம் வளையப்பட்டி அப்படின்னு ஊர்கள்லேயும் இந்த மாதிரி கட்டப்பட்டுள்ள அழகிய வேலைப்பாடு உள்ள வீடுகளில் இந்த ஆத்தங்குடி தரையெல்லாம் கற்கள் பதிக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் இருக்கிறதுலையே இந்த மூணு பிரம்மாண்டமான அரண்மனைகளில் இதுவும் ஒன்று அவ்வளோ பெரிய இந்த ஆத்தங்குடி அரண்மனை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தேக்கு மரத்தால் கதவுகள் அப்புறம் வந்து இந்த டைனிங் ஹால் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னே தெரியல அவ்வளோ பெரிய டைனிங் ஹால் அப்போல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த வந்து வெள்ளி ஜெல்லி அப்படிங்கிற இதெல்லாம் பற்றி வச்சு கற்கள் வந்து பதிக்க செய்கிறாங்க இது வந்து ஹேண்ட்மேடு தான் அந்த ஆத்தங்குடி டைல்ஸு இந்த வெராண்டாவில் வந்து முன்னாடியெலாம் ஆஃபீஸ் ரூம் மாதிரியே இதை வந்து அரண்மனையில் வந்து இருக்கிற இந்த வெராண்டா வந்து ஆஃபீஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இது வந்து வெராண்டா தின்ன வந்து ஐரோப்பிய மற்றும் இந்திய கட்டிடக்கலையினுடைய அழகிய கலவை பிரமிக்க வைக்கிற அந்த மாளிகை பல இந்திய படங்கள்ல நிறைய படங்களில் இந்த கா இதெல்லாம் வந்து காட்சிகளை வந்து எடுத்துருக்கிறாங்க இந்த இடத்துல உட்காந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் தான் அங்கே இருந்தாங்க அப்போதைக்கு வந்து ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இது சுற்றுலா பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் தான் இந்த மாதிரி சமயங்களில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு ஆத்தங்குடி வந்து காரைக்குடிக்கு பக்கத்து த கிராமமே தவிர காரைக்குடிக்குள்ளே கிடையாது இது கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும் அதனால் காரைக்குடியில் இங்கே தங்கிறதுக்கு ஹோட்டலு எல்லாம் கிடையாது ஆத்தங்குடியில் காரைக்குடியில் தங்கிட்டு இங்கே வந்து சுற்றி பார்க்க இருந்தால் வரலாம் நாங்கள் சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருந்தோம் இது கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்ததுனால இது வந்து நான் இந்த யூடியூபுக்காகலாம் இதை எடுக்கலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண